அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வீட்டில் தங்கம் சேருவதற்காக எளிமையான பரிகாரத்தை இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து பரிகாரம்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய வேண்டுதல்னு சொல்லலாம். தங்கம் அப்படிங்கிறது எல்லோருடைய வாழ்க்கையில் ரொம்பவே பெரிய விஷயமாகவே இருக்குது. ஒரு சிலரால் தங்கத்தை ஈஸியாக வாங்க முடியும், ஒரு சிலரால் தங்கம் அப்படிங்கிறது கேள்விப்பட மட்டும்தான் முடியும். அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே தான் இருக்குது. தங்கம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு பணம் இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம தங்கத்தை வாங்க முடியும். ஆனால் நம்மளால் 1 கிராம் தங்கம் கூட வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக வரும். 1 கிராம் தங்கம் கூட வாங்க முடியவில்லை அப்படிங்கிறவங்க சனிக்கிழமையில் துளசியை இப்படி வழிபடுங்க, கண்டிப்பாக உங்களுடைய வீட்டிலையும் தங்க மழை பொழியும். எல்லோருக்குமே தங்க நகை வாங்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்கும், கண்டிப்பாக அது கனவாக கூட இருக்கும். அதிகமாக நம்ம ஆசைப்படலனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய கழுத்தில் காதிலாவது தங்கம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கணவன் வந்து மனைவிக்காகவும் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த தங்க நகை அப்படிங்கிறது ஆடம்பர பொருளாக மட்டும்தான் தெரியும். தங்க நகைக்காக இவ்வளோ செலவு பண்ண முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. தங்க நகையை செலவு செய்ய முடியாத அளவிற்கு அவர்களுடைய சூழ்நிலை கூட இருக்கலாம். தங்கம் என்பது ஒரு வகையில் மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்தியதுன்னே சொல்லப்படுது. நம்ம வீட்டில் தங்கம் அதிகமாக சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சனிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே வாங்க. இது பரிகாரம்னு சொல்ல முடியாது, ஒரு வேண்டுதல்னே சொல்லலாம். இந்த வேண்டுதலை நீங்க வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் மலை மலை வென்று தங்கம் வந்து குவிய போகுது. பாருங்க, ஒரு வீட்டில் மகாலட்சுமி அம்சம் இருக்க குண்டுமணி தங்கமாவது அந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. குண்டுமணி அளவுக்கு கூட தங்கம் இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும், அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு ஜோதிட ரீதியாகவே சொல்லப்படுது. தங்கம் என்பது செல்வத்தையும் வசதி வாய்ப்பையும் மட்டும் குறிப்பது அல்ல, தங்கத்தை கடவுளாக பார்ப்பதும் செல்வ செழிப்பை உண்டாக்கும் என்பது ஐதீகம். மகாலட்சுமியை தன் மார்பில் கொண்டு விளங்கும் பெருமாளை சனிக்கிழமைகளில் வழிபடுவது செல்வ செழிப்பை உண்டாக்கும். குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு செல்வது தொழில் விருத்தியை கொடுக்கும். பெருமாளுக்கு துளசி மாலையை வாங்கி சாற்றினாலே போதும், உங்களுடைய வருமானம் பல மடங்கு பெருகும். பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு சாற்றப்படும் துளசி மாலைகளிலிருந்து உங்களுக்கு பிரசாதமாக சிறிது துளசி இலைகளை கொடுப்பார்கள். இந்த துளசி இலைகளை வாரம் தவறாமல் கொண்டு வந்து வீட்டில் நீங்கள் எங்கு தங்க நகையை வைப்பீர்களோ அந்த இடத்தில் 1 கொத்து துளசி இலையை வைத்து அதனுடன் 2 கிராம்பு மற்றும் 1 துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்து வைத்தாலே போதும், தங்க நகை மலமலவென்று சேர ஆரம்பிக்கும். கிராம்பு, பச்சை கற்பூரம் இதற்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குதுங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களை வெளியே தள்ளிவிட்டு நேர்மறை ஆற்றல்களை கொண்டு வரும் அப்படிங்கிற சக்தி வந்து இந்த 2 பொருளுக்குமே இருக்குது. இதனால் துளசி இலையோடு சேர்த்து இந்த பொருளையும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் மலமலவென்று தங்கம் சேர ஆரம்பிக்கும். வருமானம் தரக்கூடிய உத்தியோகத்தில் பதவி உயர்வுகளும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். அதே போல தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும், வியாபாரம் செழித்து ஓங்கும். இதன் மூலம் உங்களுடைய வருமானம் பெருகி நீங்களும் தங்க நகைகள் அடிக்கடி வாங்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்து விடுவீர்கள். ஒரு வீட்டில் தங்கம் இருக்க வேண்டிய திசை வடக்கு திசையாகும். ஏன்னா குபேர மூலையானது வடக்கு திசையை பார்த்து தான் இருக்கும். அந்த இடத்துல தான் செல்வம் வந்து அதிகமாக குவிக்கும்னே சொல்லப்படுது. செல்வத்தை வடக்கு திசையில் வைப்பதை மேலும் மேலும் செல்வத்தை பெருக்க வைக்கும் என்பது வாஸ்து ரீதியாக ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடியதாகும். வடக்கே தங்க நகையை பட்டு துணியால் வைத்து வையுங்கள். தங்கத்தை எப்பொழுதுமே பட்டு துணியில் தான் வைக்க வேண்டும். பெட்டி இல்லை என்றாலும் கண்டிப்பாக பட்டு துணியில் வைத்து வாரந்தோறும் பெருமாள் கோவிலில் கொடுக்கும் துளசி இலைகளை அதனுடன் சேர்த்து வைத்து இந்த பரிகாரத்தை செய்தால் நிறைய தங்கம் சேரும். வாரம் 1 முறை துளசி இலைகளை மாற்றிவிட வேண்டும். இதனால் வாரம் வாரம் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று அவரை சேவித்துவிட்டு பிரசாதமாக துளசி இலைகளை வாங்கி உங்களுடைய வீட்டில் தங்கம் சேர்வதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்க. இந்த பரிகாரம் வந்து
கேட்குறதுக்கும் சரி பார்க்கறதுக்கும் சரி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இதனுடைய பலன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம் அதிகமாகவே கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறது பெருமாளுக்காக செய்ய போகிறது தான். இந்த பெருமாளை நம்பி நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது வந்து நமக்கு சக்ஸஸை தான் கொடுக்கும். ஸோ நம்பிக்கையோடையும் பிரார்த்தனையோடையும் பெருமாள் மேலே பாரத்தை போட்டுட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய வீட்டில் தங்கமே இல்லைனா கூட இனிமேலாவது தங்கம் வாங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பரிகாரம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடையும் பிரார்த்தனையோடையும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.